இன்ஃபினிக்ஸோட மொதல் 5G ஸ்மார்ட்ஃபோனோட இன்ஃபினிக்ஸ் ஜீரோ 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட்ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸோட இந்த ஜீரோ 5G என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு வந்து ஒரு யூனிபாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது கேமராக்கும் பேக் சைடில் உள்ள அந்த கிளாஸுக்கும் வந்து ஒன்று போல இருக்கிற மாதிரியாக ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓப்போட ஃபைண்ட் எக்ஸ் 3 ப்ரோவில் உள்ள அதே டிசைன் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அதே டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 240Hz வருது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 500 nits வரையும் போகுது. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நமக்கு ஆம்லோட் கொடுத்துருந்தேன் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதே பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியா டெக்கோட டைமென்ஸ்டி 900 அப்படிங்கிற 6 nanometer ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G68 MC4 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 40th ரேங்க் வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பி கிரேட் ப்ராசராக வருது. அதாவது நமக்கு டோட்டல் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 52 mark வருது. ஸோ பேசிக்காக ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஹை செட்டிங்ஸ் வரையும் விளையாடலாம், எந்த விதமான பிரச்சனையாக இருக்காது. 1-2 கேம்ஸ் வேணால் ஹை செட்டிங்ஸ் வச்சு விளையாடும்போது ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும், மற்றபடி கேம்ஸ் வந்து பிளேயபிளாக தான் இருக்கும். வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஃபோனுக்கு வந்து 5G SNSE சப்போர்ட் வருது. ஸோ 5G நெட்ஒர்க் சப்போர்ட்டும் இல்லை இருக்கு. அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR5 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 வருது. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது போக மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 2GB ரேம் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம். இது ஒரு டெடிக்கேட் சிம் செட்டை கொடுக்குறாங்க. ஆனால் 2 SIM கார்டும் 1 மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது Android 11 OS வந்து XOS 10 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 14MP ரியர் ஃபேசிங் கேமரா, 2nd கேமரா ஒரு 13MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவால் 2x ஆப்டிகல் ஜூமும் 30x வரையும் டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும். 3rd கேமரா ஒரு 2MP டெப் சென்சர் கொடுக்குறாங்க. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட்டும் வருது. பிரைமரி கேமராவில் 4K வீடியோ 30 FPS கேப்சர் பண்ண முடியும். அதே இது சூப்பர் ஸ்லோ மோஷன், அதாவது 960 FPS ஸ்லோ மோஷனும் வீடியோ வந்து எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபியை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 16MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட்லேயுமே நமக்கு வந்து எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் வருது. மெயின் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடோட பவர் பட்டன் கொடுக்குறாங்க. இது இப்போ 3.5 ஆடியோ ஜாக்ஸ் மாதிரி சப்போர்ட்டும் வருது. ஃபோனோட வெயிட் 199 கிராம் வருது. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதனால் நல்ல வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ஃபினிக்ஸோட 05G பொறுத்தவரையும் காஸ்மிக் பிளாக், ஹரிசான் ப்ளூ, ஸ்கைலைட் ஆரஞ்சு அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஃபாரினில் லான்ச் பண்ண ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 18700 அப்படிங்கிற ப்ரைசிங் வருது. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு 18000 to 20000 லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த ப்ரைஸில் வருது அப்படிங்கிறத. மேலும் ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட 05G பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேலும் இது லான்ச் பண்ண உடனே இது வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. மற்ற வீடியோ உங்களுக்கு நன்றி, வணக்கம்.